அனைவருக்கும் வணக்கம். நான் மயில்வாகனன் ஜெகதீஸ்வரன், தலைவர் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் வடக்கு மாகாணம். இன்றைய தினம் பொருளாதார நெருக்கடியின் கூடான எரிபொருள் நெருக்கடி தொடர்பான ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த வகையில் கல்வி சமூகமானது, அதாவது மாணவர்கள், ஆசிரியர்கள், ஏனைய அதிபர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் போன்ற கல்வியுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் இந்த எரிபொருள் நெருக்கடியின் காரணமாக மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள். அவர்களது மாணவர்கள், குறிப்பாக மாணவர்கள் தங்களது கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உரிய போக்குவரத்து வசதிகளோ அல்லது தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய அவர்களுக்கான எரிபொருள் வசதிகளோ இன்மையால் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதில் மிகவும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர்கள் 2 வருடங்களாக முறையான கல்வி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் இடம்பெறாத காரணத்தினால் அவர்கள் கணிசமாக தமது கல்வியை இழந்துள்ளார்கள். இந்த வகையில் தற்பொழுது உருவாகியிருக்கும் இந்த எரிபொருள் நெருக்கடியின் காரணமாக மேலும் அவர்கள் துன்பப்பட வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையில் காணப்படுகின்றார்கள். இந்த மாணவர்களுக்கான கல்வியை வழங்கும் ஆசிரியர்கள் அதைவிட மேலான கஷ்டத்தை அனுபவித்து வருகின்றார்கள். இதற்கு காரணமாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது, முறையான ஒரு திட்டமிடலும் அதனூடான ஒரு பொறிமுறையும் பொருத்தமானதாக காணப்படாததன் காரணமாகத்தான் இந்த கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த காபோத்த சாதாரணதர பரீட்சையிலே மாணவர்கள் போதிய அளவு திறமையுடன் அல்லது போதிய அளவு கற்றல் அனுபவங்களுடன் அவர்கள் பரீட்சைக்கு முகம் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால், 2 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் கொரோனா நெருக்கடியின் காரணமாக கல்வியை இழந்த நிலையில் பரீட்சை வினாவின் ஒவ்வொரு பாடங்களுக்குரிய பரீட்சை வினாக்களினுடைய அந்த கனதி குறைக்கப்படவில்லை. அது காரணமாகவே அது நடைமுறையில் இருக்கும் வகையிலே பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. அதுக்கு முகம் கொடுத்துள்ள மாணவர்கள் சரியான முறையில் பயிற்றுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்பட்ட போதிலும் மாணவர்களுக்கு பரீட்சை நடந்தது. ஆனாலும் அந்த பரீட்சையில் மாணவர்கள் போதிய அளவு தங்களால் இயன்ற அளவு எழுதக்கூடிய அளவுக்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்படாத ஒரு சூழல் காணப்பட்டது. அதே விட மோசமான நிலை எதிர்வர இருக்கும் பரீட்சைகளில் முகம் கொடுத்துள்ள மாணவர்களுக்கு இந்த எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஏற்பட்டுள்ளது. உண்மையிலேயே இதற்கு அரசாங்கம் ஒரு சரியான பொறிமுறையை உருவாக்கி திட்டமிட்டு இந்த மாணவர்களை தொடர்ந்தும் இந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் மிகுந்த இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளார்கள். குறிப்பாக கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கும் வகையிலே காணப்படுகின்றது. ஆசிரியர்களுக்கான முறையான பொது போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. அதேவரை மாணவர்களுக்கும் அவ்வாறே. ஆகவே இதற்கு பொருத்தமான பொறிமுறையை அரசாங்கம் தேடி அதற்குரிய சரியான உபாயங்களை கையாண்டு எதிர்காலத்திலாவது மாணவர்களுடைய கட்ட நடவடிக்கைகள் இழுவேற்பட வகையில் தங்களது முழுமையான பங்களிப்பை இந்த மாணவர்களுக்கும் கல்வி சமூகத்துக்கும் வழங்க வேண்டும் என்று இவ்விடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இப்பொழுது நிகழ்நிலை, அதாவது 2 வாரங்களுக்கு மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை நிகழ்நிலை ஊடாக நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் இது ஏற்கனவே ஒரு தோல்வியடைந்த முறையாக காணப்படுகின்றன. கொரோனா கால பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 30 மீதமான மாணவர்கள் தான் இந்த நிகழ்நிலை கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள், குறிப்பாக வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வவுனியா வடக்கு, மடுவலயம், இதேபோல் துணுக்காய் வலயம் போன்ற பின்தங்கிய பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்குரிய நிகழ்நிலை கல்வி எத்தனை தூரம் அவர்களுக்கு வெற்றியாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக முடியும். அப்படியான பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விசேடமான செயற்திட்டங்களை உருவாக்கி அவர்களுக்கு கற்றல் கற்பித்தலுக்கு இடையூறுபடாத வகையில் அவர்களை சரியான முறையில் வழிநடத்துவதற்கு கல்வி அதிகாரிகள் தங்களாலான பங்களிப்பை செய்து அவர்கள் பாதிக்கப்படாத வகையிலே அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு வழி சமைக்க வேண்டும்.
அனைத்துக்குமே திட்டமிடல் தான் காரணம். சரியான திட்டமிடலை தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு நெருக்கடியான இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலான பொறிமுறைகளை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தி இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிபர் ஆசிரிய ஆலோசகர்கள் போன்றவர்களுக்கும் தங்களது பள்ளியை செவ்வனை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த கல்வி அதிகாரிகள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த எரிபொருள் நெருக்கடி அனைத்து துறைகளையும் பாதிக்க செய்துள்ள அதே வகையில் கல்வியை மிகவும் பாதிக்க செய்துள்ளது. ஏனென்று சொன்னால் எதிர்காலத்திலே எமது நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அல்லது எமது நாட்டை ஒரு வெற்றிகரமான பாதையிலே அபிவிருத்தி பாதையிலே எடுத்துச் செல்லக்கூடியது இந்த எதிர்கால சமுதாயம் இந்த மாநகரில் இருக்கின்ற மாணவ சமுதாயம். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாட்டை விட்டு பலர் புத்திசாலிகள் அறிவி புத்திஜீவிகள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ எதிர்காலத்திலே நாங்கள் இந்த நாட்டை ஒரு நல்ல ஒரு விருத்தி பாதையிலே கொண்டு செல்வதற்கு நல்ல ஒரு சமுதாயத்தை கல்வி கற்று கற்று மேலோங்கிய ஒரு சமுதாயத்தை ஊடாக செய்ய முடியும். அதற்கு கல்வியை நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யுத்தகால பகுதியிலும் கூட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு ஒரு நிவாரணமாக இந்த கல்வித்துறையான சேவையாற்றும் அனைவருக்கும் அதே போல கல்வியை கற்க இருக்கின்ற மாணவர்களுக்கும் ஏற்படுத்தியதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தோடு இன்னொரு விடயம் இந்த மாகாணத்திற்கு இடையிலான அதே நேரம் வலயங்களுக்கு இடையிலான இடமாற்றங்கள் இவரிடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, நிறைவு திட்டத்தை எட்டியுள்ளன. அந்த வகையிலே கடந்த வருடங்களை விட இந்த வருடத்தில் ஒரு முறையான பொறிமுறையின் அந்த இடமாற்றங்கள் ஓரளவு திருப்திகரமாக அமைந்து உள்ளதாக எங்களை அவதானிக்க முடிகின்றது. இருப்பினும் குறிப்பாக மடு துணுக்காய் வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த கணிசமான ஆசிரியர்கள் இடமாற்றத்திற்கூடாக தங்களது சொந்த பிரதேசத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் வவுனியா வடக்கு கல்வி நிலையத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 88 ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்று ஏனைய மாவட்டங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே 31 கல்வியற் கல்லூரி ஆசிரியர்கள் மட்டுமே வவுனியா வடக்கு நிலையத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்த இதே வேளை இவ்வகையான எரிபொருள் நெருக்கடியின் ஊடாகவும் இந்த மாணவர்கள் மேலும் பாதிப்படைய இருக்கின்றார்கள். அங்கே நாங்கள் கணிதம் விஞ்ஞானம் ஆரம்ப கல்வி போன்ற துறைகளுக்கு ஆசிரியர்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருக்கின்ற அதே நேரம் மேற்படி இடமாற்றத்தினூடாக இடமாற்றத்தை பெற்று சென்ற ஆசிரியர்களின் இடத்தை நிரப்புவதற்கு ஆளடி இல்லாத காரணத்தினால் அதிபர்களும் வலையும் கல்விசார் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அனைவரும் இதில் மிகவும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு பரீட்சை எழுத இருக்கும் மாணவர்கள் தயார்படுத்துவதற்கு ஒரு இயலாத ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே மாகாண கல்வி திணைக்களம் இதை சரியான முறையில் கையாண்டு மாகாண கல்வி அமைச்சு இதை சரியான முறையில் கையாண்டு ஆசிரியர்களை பின்னங்கிய வலயங்களுக்கு பரவலாக்கம் செய்து இந்த மாணவர்களின் கல்வியை சரியான முறையில் அவர்களுக்கு பயிற்சிக்கு தயார்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் சார்பாக நான் வேண்டுகோளாக அவர்களிடம் கேட்டு நிற்கின்றேன். அது மட்டுமல்லாமல் வலயங்களுக்குள்ளான இடமாற்றங்கள் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் நமது கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படாமல் இருக்கின்ற வலயங்களும் கூடுதலாக அதை முயற்சி செய்து இடமாற்றங்களை சரியான முறையில் மேற்கொண்டு ஆசிரியர்களை விரிவு அதாவது எல்லா இடங்களுக்கும் சமமான அளவில் பிடிக்கக்கூடிய வகையிலே இடமாற்றங்களை மேற்கொண்டு இந்த மாணவர்களின் கல்வியை சரியான முறையில் அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த எதிர்காலத்தை சரியான முறையில் அவர்கள் உருவாக்கி கொள்வதற்கு உரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்றும் இவ்விடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து நடவடிக்கைகளும் கல்வி சார்ந்ததாக நாங்கள் கூடுதலாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அழிக்க முடியாத செல்வம் கல்வி மட்டுமே. தமிழர்கள் குறிப்பாக வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய பூர்வீகத்திலிருந்தே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்னென்று சொன்னால் கல்விதானங்களின் மூல ஆதாரம் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையிலே வடமாகாணத்திலே அனைத்து பிரதேசங்களிலும் சமமான கல்வி வாய்ப்பை மாணவர்களுக்கு பெற்று கொடுப்பதோடு ஆசிரியர்கள் காணப்படுகின்ற பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகி அவர்களுக்கு தீர்வினையும் வழங்குவதற்கு கல்வி அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று
இவ்விடத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.